இது இந்துக்களின் சேனல் அனைத்து இந்துக்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணு அயோத்தியில் ராமர் கோவில் நாகர் பாரம்பரிய முறையில் மூன்று மாடிகளை கொண்டதாக கட்டப்பட்டு உள்ளது அயோத்தி ராமர் கோவில் முந்நூற்றி எண்பது அடி நீளத்திலும் ஒரு சைடு இரநூத்தி ஐம்பது அடி அகலத்திலும் அதாவது நூற்றி அறுபத்தோரு அடி உயரத்திலும் அருமையாக அமைந்துள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரமும் கொண்டது அதில் முன்னூற்றி ரெண்டு தூண்களும் நாற்பத்தி நாலு கதவுகளும் உள்ளன அயோத்தி ராமர் கோவிலில் பிரதான கருவறையில் ராமர் சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பாரும் அமைக்கப்பட்டு உள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் நித்திய மண்டபம் ரேங் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனைக்கான மற்ற மண்டபம் கீர்த்தனைக்கான மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் உள்ளது அயோத்தி ராமர் கோவிலின் ஒவ்வொரு தூண்களும் மற்றும் சுவர்களிலும் தெய்வங்களின் சிலைகள் உள்ளது அயோத்தி ராமர் கோவிலின் கிழக்கு திசையிலிருந்து முப்பத்திரெண்டு படிக்கட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோவிலுக்குள் நுழையலாம் அயோத்தி ராமர் கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதான வசதிக்காக சாய்வு தளமும் மற்றும் லிப்ட் வசதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலின் வளாகத்தில் நான்கு மூலைகளிலும் சூரிய சூரிய பகவான் பகவதி அம்மன் விநாயகர் மற்றும் சிவபெருமான் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நான்கு கோவில்கள் உள்ளன அயோத்தியில் அதேபோல் வடக்கு பகுதியில் அன்னபூர்ணி ஆலயமும் தெற்கு பகுதியில் அனுமன் ஆலயமும் உள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் அருகே வரலாற்று சிறப்புமிக்க பழங்காலத்து கிணறு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்ரா மகரிஷி அகஸ்தியர் நிசாத்ராஜ் மாதா சபரி மற்றும் தேவி அகல்யாவின் மனைவி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகள் கட்டப்பட்டு உள்ளன அயோத்தி ராமர் கோவிலில் வளாகத்தில் தென்மேற்கு பகுதியில் குபேர் திலாவில் ஜடாயு சிலை பகவான் சிவனின் பழங்கால கோவில் மீட்டெடுக்கப்பட்டும் உள்ளது இது மிகவும் சந்தோஷமான விஷயம் அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானத்தில் எங்குமே இரும்பு பயன்படுத்தப்படவே இல்லை இது நான் முக்கியமாக ஞாபகம் வைக்க வேண்டியது அயோத்தி ராமர் கோவிலில் அடித்தளம் பதினாலு மீட்டர் தடிமனான ரோலர் காம்ஃபீக்ட் செய்யப்பட்ட காங்கிரீட் அடுக்குறம் கட்டப்பட்டுள்ளது இது செயற்கை பாறையின் அமைப்பை ஞாபகப்படுத்துகிறது அயோத்தி ராமர் கோவிலில் நிறத்து நிலத்தடி ஈரப்பதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக கர்னைட் டைப் பயன்படுத்தி இருபத்தோரு அடி உயர பீடம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தீ பாதுகாப்புக்கான நீர் வளங்கள் மற்றும் ஒரு சுவாதீன மின் நிலையமும் அமைக்கப்பட்டு உள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் இருபத்தி ஐயாயிரம் பேர் தங்கும் வசதி கொண்ட யாத்திரியர்கள் வசதி மையம் கட்டப்பட்டு வருகிறது இது யாத்திரீகர்களுக்கு மருத்துவ வசதிகள் மற்றும் லாக்கர் வசதியையும் வழங்கும் ராமர் கோவில் வளாகத்தில் குளியலறை வசதிகள் கழிப்பறைகள் கைகளும் தொட்டிகள் திறக்கும் குழாய்கள் போன்ற வசதிகளும் திறம்பட அமைக்கப்பட்டு உள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முழுமையாக கட்டமைக்கப்பட்டு உள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் எழுவது ஏக்கர் நிலப்பரப்பில் எழுபது பெர்சன்ட் பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டப்படுகிறது ஒரு சிறப்பு அம்சமாகும் அயோத்தி ராமர் கோவிலைச் சுற்றி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் நீளத்திலும் பதினாலு அடி உயரத்திலும் சுற்றுச்சுவர் உள்ளது அன்பு வணக்கங்கள் இப்போது நாம் ஐநூற்றி ஒரு வருடங்களாக காத்தடைந்த இந்து சொன்ன ராமர் கோவில் கேப்டன் பாஸ்கர் கோபி வருகிறார் அந்த அந்த விழாவை நாம் முழுமையாக தீவாலியாக கொண்டாடப் போகிறோம் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய வேண்டியது வீட்டை முழுமையாக கதவு ஜன்னெல்லாம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு நல்லா பெரிய கோலமாக போடுங்க ஏன்னா அந்த கோலத்தில் அதோடு சேர்த்து வீட்டில் வந்து விளக்கேற்றுங்க அதோடு நம்ம ராமபுரான் படத்துக்கு முன்னாடியும் விளக்கேத்துங்க அதோடு வீட்டில் எல்லாம் பூ எவ்வளோ விலைக்கு பூனால் வீட்டை அலங்கரிக்க முடியுமோ அலங்கரிங்க தீபாவளிக்கு போடுறது மாதிரி ஏன்னா இது நமது இந்தியாவில் இந்த வருஷம் கொண்டாடக்கூடிய ரெண்டாவது தீபாவளி அதனால் நீங்கள் நம்ம வெடி போடுவோம் நல்லா வீட்டில் பலகாரம் எண்ணெய் பலகாரம் எல்லாமே ஸ்வீட் சமைப்போம் வீட்டோடு நம்ம இனிப்பு சாப்பிடுவோம் அதோடு நல்லா புது துணி உடுத்தி கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே அது கோவிலுக்கு போகிறதோடு நம்ம இந்த ஐநூற்றி ஐம்பது வருடம் கழித்து நம்ம கொண்டாடக்கூடிய விதத்தை ஆயிரம் வருடத்திற்கு மக்கள் ஞாபகம் வைக்கிற அளவுக்கு ஒரு பெஸ்ட் தீபாவளியாக கொண்டாடப் போகிறோம் ராமபிரான் வருகிறார் நாம் எல்லோரும் இந்து என்பதில் பெருமை கொள்வோம் நாம் இந்து என்பதில் கர்வம் கொள்வோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணும் எல்லாரும் இந்துக்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்